விலகாத மர்மங்கள். விளக்கம் அளிக்க முடியாதவைகளைத்தான் மர்மங்கள் என்கின்றோம். காரணம் இல்லாமல் உலகில் எதுவும் நடப்பதில்லை என்றாலும் பெரும்பாலும் மர்ம சம்பவங்களுக்கான காரணம் என்று எதுவும் இதுவரை யாராலும் அறியப்படவில்லை என்பதே உண்மை. பொதுவாக மர்ம சம்பவங்கள் பலர் உணரும் போதுதான் அது குறித்த நம்பிக்கை பலருக்கும் வருகின்றது. வாருங்கள், காணொளிக்கு போகலாம். விலகாத மர்மங்கள். உலகில் தேடல் என்பது இருக்கும் வரை அதன் வளர்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நம் உலகம் இப்போது அடைந்துள்ள அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஒருவரின் தேடல்தான் காரணமாக இருந்திருக்கும். தெரிந்து கொள்வது உங்களுக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவது, அதுதான் உண்மையான அறிவின் பொருள் என்று சாக்ரடீஸ் கூறியுள்ளார். கடந்த சில நூற்றாண்டுகளில் அறிவியல் உலகம் இந்த உலகத்தை பற்றிய நமது அறிவை பெரிய அளவில் வளர்த்துள்ளது. ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை. நம் உலகம் வெளித்தோற்றத்துக்கு தெரிவதை விட மிகவும் விசித்திரமானது. இது மனிதர்களான நாம் இன்னும் புரிந்து கொண்டு விளங்கும் விசித்திரமான மற்றும் மர்மமான விஷயங்களால் நிறைந்துள்ளது. இந்த உலகில் தீர்க்கப்படாத மர்மங்கள் என்னென்ன என்று இந்த காணொலியில் பார்க்கலாம். மர்மமான பாறை. தென்னாப்பிரிக்காவில் பிரிகாம்பிரியன் என்று அழைக்கப்படும் ஒரு பாறை உள்ளது. இது சுமார் 2.8 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. சுரங்க தொழிலாளர்கள் தோண்டும் போது அங்கே சில மர்மமான உலோக கோளங்களை கண்டனர். அவை சுமார் 1 அங்குல விட்டம் கொண்டவை மற்றும் அதன் பூமத்திய ரேகை சுற்றி 3 இணையான பள்ளங்களை கொண்டுள்ளன. அவற்றில் சில திடமான நீல நிற உலோகங்கள், அவை வெள்ள நிற பிளக்ஸ் கொண்டவை. இந்த கோளங்களின் தோற்றம் மற்றும் காரணம் இன்று வரை அறியப்படவில்லை. தாவோஸ் ஹம். நியூ மெக்சிகோவின் சிறிய நகரமான தாவோஸில் வசிப்பவர்கள் தொடர்ந்து ஒரு மர்மமான ஒலியை கேட்டார்கள். அதை அவர்கள் ஹம் என்று அழைக்கின்றார்கள். இது அமைதியான சூழலில் கேட்கப்படும் குறைந்த குரல் மற்றும் தொலைதூர டீசல் எஞ்சின் போல ஒலிக்கின்றது. பல விசாரணைகள் இருந்த போதிலும் இந்த ஒலியின் காரணம் இன்னும் அறியப்படவில்லை. டூரின் கவசம். இது சிலுவையில் அறையப்பட்டு பிறந்த ஒரு மனிதனின் உருவத்தை தாங்கிய ஒரு சணல் துணியாகும். படம் எவ்வாறு பதிக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்க விஞ்ஞானிகளால் முடியவில்லை. பல விஞ்ஞான ஆராய்ச்சி மற்றும் சோதனைகளுக்கு பிறகும் இதை யாரும் கூற முடியவில்லை. சில கத்தோலிக்கர்கள் இது இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் செய்யப்பட்ட கவசம் என்றும் கூறுகின்றனர். இது தற்போது இத்தாலியின் டூரினில் உள்ள செயின்ட் ஜான் பாப்டிக்ஸ் கதிட்டரில் உள்ளது. செயிலிங் ஸ்டோன்ஸ். டேஸ்டாட் பிளாயாவில் உள்ள கற்கள் மனித அல்லது விலங்குகளின் தலையீடு இல்லாமல் மெதுவாக மேற்பரப்பு முழுவதுமாக நகரும். நகரும் போது இந்த கற்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு பாறையை விட்டு விடுகின்றன. சில விஞ்ஞானிகள் கடும் காற்றின் காரணமாக இது நடக்கும் என்று நம்புகின்றார்கள். மற்றவர்களோ மனிதர்கள் அளவிற்கு கனமான கற்களால் காற்றோடு அவ்வளவு எளிதாக நகர முடியாது என்று கூறுகின்றனர். கற்களை நகர்த்துவதை யாரும் இதுவரை படமாக்கப்படவில்லை என்பதால் இது இன்னும் தீர்க்கப்படாத மர்மங்களுக்கு இடையில் உள்ளது. டான்சிங் பிளேக். ஜூலை 1518 ப்ராட்ரோஃபியா என்ற பெண் ஸ்டாஸ்பேட்டின் தெருவில் நடனமாடத் தொடங்கினார். இது பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல, விரைவில் ஒரு மாதத்திற்குள் இப்பகுதியில் பரவியது மற்றும் ஸ்டாஸ்பேட்டின் 400 பேர் அவருடன் நடனமாடினர். அவர்கள் நாட்கள் அல்லது வாரங்கள் மட்டுமல்ல, பல மாதங்களும் தொடர்ந்து நடனமாடினர். அவர்களில் சிலர் மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் சோர்வு காரணமாக இறந்தனர். மக்கள் ஏன் நடனத்தை விரும்புவதால் அவர்கள் உயிரை இழந்தார்கள் என்பது இன்று வரை யாருக்கும் தெரியாது. லேடி டேஸ். விஞ்ஞானிகள் சீனாவில் ஒரு பண்டைய உடலை கண்டுபிடித்தார்கள். இது இப்போது வரை நன்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இந்த உடலானது சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது மற்றும் ஹான் வம்சத்தின் லேடிடேஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அவர் கிமு 178 முதல் 145 வரை 50 வயதில் இறந்தார். மரடப்பு காரணமாக இருக்கலாம். அம்மியின் தோல் இன்னும் மென்மையாகவே இருக்கின்றது. அவளது கைகளும் கால்களும் மூட்டுக்களில் நெகிழக்கூடும். மம்மி ஒரு மர்மமான திரவத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அதனை விஞ்ஞானிகளால் மீண்டும் செய்ய முடியவில்லை. ஹெரோல்ட் மறைவு. டிசம்பர் 1967 ஹெரோல்ட் கோல் நீச்சலுக்காக செவியட் கடற்கரைக்கு சென்று திடீரென்று காணாமல் போனார். அந்த நேரத்தில் அவர் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக இருந்ததால் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தேடல் நடவடிக்கை ஒன்று தொடங்கியது. போலீஸ், கடற்படை, விமானப்படை மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு அவரை தேடினார்கள். ஆனால் அவரை பற்றிய ஒரு தடயமும் கிடைக்கவில்லை.
அவர் இறுதியில் எப்படி மறைந்தார் என்பது இன்னும் புதிராகவே உள்ளது. தன்னிச்சையாக எரிதல். செப்டம்பர் 15, 1982 அன்று டூனி ஷாம்பின் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்த போது இறுதியில் தீப்பிழம்புகளால் மூடப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு சாட்சியாக இருந்த அவரது தந்தை அவரது கண்களின் மூலையில் இருந்தும் கைகளில் இருந்தும் பிளாஷ் ஒளி வெளிவந்ததை கண்டதாக கூறுகின்றார். தீப்பிடித்து எரிந்த போது அவர் அளவும் இல்லை, நகரவும் இல்லை. விசாரணையில் ஜூனியின் எரிப்புக்கான எந்த காரணத்தையும் போலீசார் கண்டுபிடிக்கவில்லை. ஜூனியின் உடலை தவிர வீட்டில் எரியும் அறிகுறியே இல்லை. அவரது மரணத்திற்கான காரணம் இன்னும் அறியப்படவில்லை. சிவப்பு மலை. 2001 ஜூலை முதல் செப்டம்பர் வரை தென்னிந்திய மாநிலமான கேரளாவில் கடும் மழை பெய்தது. இது ஒரு சாதாரண மழை அல்ல, ஆனால் ஒரு சிறப்பு மழை. மழையின் நீரின் நிறம் சிவப்பு நிறத்தில் இருந்தது. மேகங்கள் சிவப்பு நிறத்தில் காட்சியளித்தன. இந்திய அரசோ பலமான அழகாவின் நிலம் சார்ந்த விளைவுகளால் இது ஏற்பட்டது என்று கூறியது. ஆனால் 2006 வெளியிடப்பட்ட ஒரு ஊடக அறிக்கை வண்ணத்துகள்கள் வேட்டிக்கிரக செல்கள் என்று கூறியது. பல ஆராய்ச்சிகள் இருந்த போதிலும் இந்த சிவப்பு மலைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த மர்மங்கள் அனைத்தும் இன்று கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெளியே வரும். உண்மையாக இருந்தால் அறிய வரும். அதுவரை இவை அனைத்தும் மர்மங்கள் தான்.